Hi students, this is Alex here. Exercise 9.5, question number 7. F of x kuduthirukanga, first graph the function appdin ketirukanga. Adukapra show that f of x is continuous on minus infinity comma infinity appdin kuduthirukanga. Ipa graph the function irukkalaya, graph the function undu nam eppadi varum pathinga, nam undu oru x axis y axis eduthukalam. Okay, x axis y axis eduthittu inda function a enna na range la enna na value kuduthirukanga pathinga. Less than 0 இருக்கும்போது ஃபங்க்ஷன் வந்து 0. அப்ப இந்த சைடு வந்து எல்லாமே 0. இங்க வந்து கிராஃபே கிடையாது. இந்த இடத்துல வந்து எல்லாமே வந்து 0 அப்படின்னு இருக்கு. சோ இந்த இடத்துல கிராஃப் வந்து இப்படி வரும். நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து இந்த இடத்துல வரும். ஓகே, அதுக்கு அடுத்தது இது வந்து x ஆக்சிஸ், இது வந்து y ஆக்சிஸ். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா x வந்து நமக்கு 0 ல இருந்து 2 வரைக்கும் வந்து x ஸ்கொயர் னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இங்க 0 இருக்கு, இது 1, இது 2. ஓகே, 0 இருக்கும்போது இது x ஸ்கொயர் அப்படினா இந்த இடத்துல வரும். சோ 0, 1 வரும்போது x ஸ்கொயர் வந்து 1 தான் வரும், 2 வரும்போது 4 அப்படினு வரும். சோ இது வந்து 1 2 3 4 னு இந்த இடத்துல வரும். சோ அப்ப நம்ம கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பாரபோலிக் இப்படி வரும். இது ஸ்ட்ரைட் லைன் கிடையாது, இது கர்வ் இத மாதிரி வரும். ஓகே, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா x greater than or equal to 2 வரும்போது 4. சோ இந்த இந்த இடத்துல ஆல்ரெடி 4 இருக்குல, இங்க இருந்து 4 னா இது கான்ஸ்டன்ட்டா ஒரு வேல்யூ இருக்கு. சோ இதான் நம்மளோட கிராஃப், இப்படி போயிட்டே இருக்கு. ஏன்னா அதுக்கு எண்ட் அவங்க கொடுக்கல. ஓகே, கிராஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இத நம்ம ஷோ தட் இட் இஸ் கண்டினியூஸ் அப்படினு ப்ரூஃப் பண்ணோம். இப்போ இந்த பிரேக் இருக்கிற பாயிண்ட்ல நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் போடணும். சோ பிரேக் இருக்க பாயிண்ட் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் லைன் எடுத்துட்டு இது வந்து 0, இதுக்கு முன்னாடி 0 மைனஸ், இதுக்கு அப்புறம் 0 பிளஸ். இப்போ f(x) லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 மைனஸ், இப்போ 0 மைனஸ் அப்படின்னா லெஸ் தேன் 0, அந்த ஃபங்க்ஷன் வேல்யூவே 0. அடுத்தது f(x) லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 பிளஸ், 0 பிளஸ் வரும்போது கிரேட்டர் தேன் 0 வரணும், x ஸ்கொயர் வருது. பட் நம்மளோட லிமிட் வந்து எக்ஸ்டெண்டிங் டு 0 பிளஸ் இல்லையா, நீங்க 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். அடுத்தது நான் வந்து எஃப் ஆஃப் 0 கால்குலேட் பண்ண போறேன். எஃப் ஆஃப் 0 அப்படின்னும் போது இந்த இடத்துல தான் ஈக்குவல் டு சைன் இருக்கு. அப்ப எஃப் ஆஃப் 0 அப்படின்னா 0 ஸ்கொயர், அதுவும் 0. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 மைனஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 0 பிளஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. இது மொத்தமா ஒரே வேல்யூ வருது. therefore it is continuous at x is equal to 0 அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம இன்னொரு பிரேக் இருக்கு. எந்த இடத்துல பிரேக் இருக்கு? 2 ல. சோ நான் அதை இங்கே வொர்க் அவுட் பண்ணிடுறேன். சோ இங்க 2 ல வொர்க் அவுட் பண்ணும்போது இப்போ பாத்தீங்கன்னா அகைன் நம்ம ஒரு சின்ன நம்பர் லைன் எடுத்துக்கலாம். சோ இந்த நம்பர் லைன்ல வந்து இங்க 2 அப்படின்னு இருக்கு, இதுக்கு முன்னாடி 2 மைனஸ், இதுக்கு அப்புறம் 2 பிளஸ். இப்போ நம்ம f(x) லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 மைனஸ் போடும்போது லெஸ் தேன் 2 இந்த இடத்துல இருக்கு. அப்போ நம்ம எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் எடுத்து லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 மைனஸ் போட்டா இது வந்து 2 ஸ்கொயர்னு வரும், அப்போ 4 ஆயிடும். அதே மாதிரி அடுத்தது வந்து f(x) லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 பிளஸ் போடும்போது அந்த ஃபங்க்ஷன் வேல்யூவே வந்து இங்கே எக்ஸ் கிரேட்டர் தேன் 2க்கு இங்கே 4 இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலா வந்துருச்சு. இப்போ f(2) போடும்போது ஈக்குவல் டு இங்க தான் இருக்கு, அதுவும் 4 தான். இதெல்லாம் சேமா இருக்கா? therefore இதே மாதிரி எழுதணும். இப்படி எழுதணும், f(x) லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 மைனஸ் ஈக்குவல் டு f(x) லிமிட் எக்ஸ்டெண்டிங் டு 2 பிளஸ் ஈக்குவல் டு f(2), எல்லாமே ஈக்குவல் டு 4 அப்படின்னு வருது. அதனால therefore இட் இஸ் கண்டினியூஸ் அட் x இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இந்த பிரேக் இருக்க பாயிண்ட் எல்லாமே கண்டினியூஸ் ஆயிடுச்சு. அப்போ நம்ம டோட்டலாக எப்படி கன்க்ளூட் பண்ணணும்னா இங்கே மேலே எழுதிடுறேன். therefore இட் இஸ் கண்டினியூஸ் ஆன் ஆர், ஆர்ன்றது தான் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி.